ஸோ ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஸ்டார் வார்ஸோட மூவிஸ் சீரீஸ் காமிக்ஸ் அண்டு அனிமேட்டட் டிவி சீரீஸ் எல்லாமே எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வழியில் க்ளோன் வார்ஸ் சீரீஸ் எடுத்து ஆரம்பித்து பேசிகிட்டு இருந்தோம், அதில் சீசன் 3 வரைக்கும் முடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம சீசன் 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னத்த சீசன்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சீசனில் என்ன நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்போ நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளியராக புரியும். அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா தொடர்ந்து வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார் வார்ஸ் மூவிஸ் சீரீஸ் அண்ட் காமிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னாலும் அதே சமயம் நீங்கள் பார்க்காத மூவிஸ் சீரீஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் நடக்கூடிய ஒரு கதைக்களமா கிடைக்கும். ஸோ எபிசோட் 4 வந்துட்டு கங்கன்ஸுக்கும் அதாவது நம்ம ஜார் ஜார் பிங்ஸோட இனத்தை சேர்ந்தவங்களுக்கும் நபுல இருக்கிற மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஆயிருது. பாஸ் லியோனி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் யாருன்னா கங்கன் ஆர்மியோட ஒரு தலைவர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டாப்ல. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ரிஷல்யூ அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ மண்டையை கிளவி கங்கன்ஸ் எல்லாருமே நபு வந்து அட்டாக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் போல. ஸோ ஒரு கட்டத்தில் ரிஷல்யூ வந்துட்டு பாஸ் லியோனை வந்துட்டு அன்கான்சியஸ் ஆக்கவும் ஜார் ஜார் வந்துட்டு பாஸ் லியோனி மாதிரி மாறுறது மட்டும் இல்லாமல் போட்டுக்கிட்டு போயிட்டு General Grievous,
அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரத்தை பேசிடுவாரு. ஸோ அந்த சமயத்தில் சரி அந்த மினிஸ்டருக்கு என்ன சார் நீங்க கேட்டீங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்துட்டு கவுண்ட்டுக்கு கொண்டுருவாருங்க. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாதவங்களை வந்துட்டு எப்பவுமே சித்து வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு குறிப்பிடத்தக்கது தான். ஸோ அதோட எபிசோட முடிவில் ஸோ ஜெனரல் கிரேவஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இந்த பக்கம் ஆனக்கன் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ அதோட அந்த எபிசோட முடிஞ்சிருது. ஸோ அதோட வந்து எபிசோடு ஃபைவ்ல வந்துட்டு ஏதோ ஒரு ரிலீஃப் மிஷனுக்காக வந்துட்டு சில க்ளோன் ட்ரூப்பர்ஸ் கூட சேர்ந்து நம்ம C3PO-வும் R2D2-வும் போயிருப்பாங்க. ஸோ எதுக்காகனா அங்கே இருக்கிற மக்களுக்கு க்ளோன் ட்ரூப்பர்ஸ் பேசுறது புரிஞ்சாலும் க்ளோன் ட்ரூப்பர்ஸ்க்கு அங்கே இருக்கிற மக்கள் பேசுகிற பாஷை வந்து புரியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் C3PO-வும் R2D2-வும் கூட்டிட்டு போகிறாங்க. ஸோ C3PO வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அண்ட் R2D2 வந்து பார்த்தீங்கன்னா C3PO-க்கு ஒரு சும்மா ஒரு ஒப்புச்சப்பா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரிலீஃப் மிஷனுக்காக அவங்க போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட் அலீன் அப்படிங்கிற ஒரு பிளானட். ஸோ அந்த கிரகத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ஒரு பாய்ஸ்னஸ் கேஸ் இருக்குது. ஸோ அந்த கேஸ் வெளியில் இருந்தால் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஆபத்து அவங்க எல்லாருமே இறக்க நேரிடும். ஆனால் தெரியாதனமாக C3PO-வும் R2D2-வும் அங்கே போன காரணத்தில் அவங்க அங்கிருந்து மாட்டியிருப்பாங்க தான், பட் இருந்தாலும் அந்த கேஸ் இங்கிருந்தா வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கல்லை நகர்த்தி மூடி அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ணிடுவாங்க. ஒரு சிம்பிளான ஒரு அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து எபிசோட் 6. ஸோ அந்த அலீனில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு கிளம்பி அவங்க ஸ்டார்ஷிப்பில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அட்டாக் ஒன்று நடந்துடும். ஸோ யார்னா ஜெனரல் கிரேவஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த சமயத்தில் திடீர்னு அட்டாக் ஆயிருச்சு. ஸோ எல்லாரும் தப்பிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக R2D2-வும் C3PO-வும் தனியாக ஒரு ஷிப் எடுத்து தப்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஒரு வைவிங் ஃபைட்டர் எடுத்து தப்பிப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட வைவிங் ஃபைட்டர் வந்துட்டு டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸோ பக்கத்தில் ஒரு பிளானட் போகிறாங்க. அந்த பிளானட் பார்த்தீங்கன்னா பேட்ரிட் பச்சுனா அப்படிங்கிற ஒரு பிளானட். அந்த பிளானட்ல வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மனுஷங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க அரசர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது தெரியாதனமா R2D2-வை தள்ளி விட்டு அந்த அரசர் வந்து பார்த்தீங்கன்னா நசுங்கி செத்து போயிடுவான். ஸோ அவன் செத்து போனதுக்கப்புறம் இவனை யாருமே கொண்டதில்லை, இனிமேல் நீங்கள் தான் அரசர் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குட்டி மனுஷங்கள்லாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு அரசனை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஓட்டு போட்டதில் பஞ்சாயத்து ஆயிரும். ஸோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கு. அந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷிப் ரெடி பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அங்கிருந்து கிளம்பணும் இன்னொரு பிளானட் போவாங்க. ஸோ அந்த பிளானட் பேரு பேல்நாப். ஸோ அவங்க அங்கே போவோம் அந்த பிளானட்டுக்குள்ள இறங்கி சுற்றிட்டு இருப்பாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பேல்நாப்ஸ் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை பிடிச்சிட்டு போயிட்டு அவங்களோட அரசரான ஆல்பி திவாவ் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட போய் நிறுத்துறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோகிராமில் இருக்கிறவர் தான். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் R2D2 வந்து பக்கத்தில் ஏதோ பாறைக்கு நடுவில் ஏதோ ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு பார்த்தா அந்த ஹாலோகிராமே வந்து போய் வேற ஏதோ சில ட்ராய்ட்ஸ் ஸோ பிட் ட்ராய்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ராய்டு தான் வந்துட்டு ஹாலோகிராம் இருக்கிற மாதிரி வச்சு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்த வெளிப்படையாக காட்டினதுனால அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே அந்த ட்ராய்டு கூட சண்டை போட்டுருக்கு. அந்த கேப்பில் திரும்பவுமே அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம R2D2 C3PO நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்களோட பேட்டரி டவுன் ஆகிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிடுறாங்க. ஷட் டவுன் ஆகும் நம்ம வீக்வே இருக்காங்க இல்லையா, ஸோ பைரட்ஸ் கொஞ்சம் பேர் ஸோ ஓன் டவுன் ஹேங்காக சேர்ந்தவங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு ட்ராய்டு வந்து சும்மா கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சார்ஜ் இல்லாமல் சொல்லி அவங்க தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவங்களுக்கு சார்ஜ் போட்டு இருக்கும்போது அவங்க பைரட்ஸ் கிட்ட மாட்டிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு கிளியரா தெரிய வருது. ஸோ எப்படியோ பைரட்ஸ் கிட்ட தப்பிச்சாலும் கடைசியில் போயிட்டு அவங்க செப்பரேட்டிஸ்ட் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க அங்கே போய் மாட்டாங்கன்னு நினச்சா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ப்ளோக்குன் வந்துட்டு அங்கே வரது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாதனமாக உதவி பண்ணி காப்பாற்றிடுவாங்க. சொன்னாலுமே R2D2-க்கும் C3PO-க்கும் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல டச் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ எபிசோட் 7 வந்துட்டு ஸோ ஆனக்கின்னு க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு ஓம்பேரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பங்கேடுறதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த போறப்போ திடுதுப்புன்னு ஆனக்கின் வந்துட்டு திரும்பி வர சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனக்கின் போனதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ஃபர்ஸ்ட் லீஜியன் வந்துட்டு யார் வந்துட்டு லீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஜென்ரல் பாங் க்ரெல் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் நேராக வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி உன்னை வந்துட்டு மிஷன் வந்து வெளியெடுத்துட்டாங்க, இனிமேல் நான் இந்த மிஷனை கண்டினியூ பண்ணிக்கிறேன், ஏதோ அவசர வேலையாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆனக்கின் வர சொல்லிடுவாங்க. உங்கள் ட்ரூப்பர்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரகசியமா சில மிஷன் வந்து அவங்களே செய்யறாங்க. சோ அவங்க ரகசியமா பண்ண விஷயத்தை வந்து கிரெல் வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம சோ நான் சொன்ன ஆர்டர் மீறின அந்த ரெண்டு க்ளோன்ஸையுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருங்க, அதாவது சாகடிச்சிருங்க அப்படிமாரி சொல்றாங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அவங்க டிஃபெக்டிவ் க்ளோனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாங்க சொல்ற செய்யறதா அவங்க வேலை, சொல்ற செய்யாம வேற என்னமோ செஞ்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்க வந்துட்டு டிஃபெக்ட் தானே, அதனால வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சோ அது வந்து நம்ம கிரெல் வந்துட்டு க்ளோன் ட்ரூப்பர்ஸ் வந்துட்டு சரி ஓகே அதை பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை இருக்கு, அம்பாரன் போர்ஸ் வந்து போய் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அங்க போய் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அங்க இருக்கிற
அம்பாரன் ஆர்மி எல்லாருமே குளோன்ஸ் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா மாறு வேஸ்து இருந்திருப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுட்டு கொண்டு இருப்பாங்க. பட் ஆனா சுட்டு கொண்ட ஒருத்தரோட அந்த ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா தெரியும். சோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா குளோன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நம்ம கேப்டன் ரெக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுட சொல்லி ஆர்டர் போட்ட எல்லாத்தையுமே வந்துட்டு சுட வேணாம்னு சொல்லி நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே குளோன்ஸ் தான் சொல்லி எல்லாத்தோட மாஸ்கையுமே வந்து பாத்தீங்கன்னா கழட்டி காமிச்சிருவாங்க. சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எதனால வந்துட்டு எங்களை நீங்க அட்டாக் பண்றீங்கன்னு கேட்கும் தெரிய வரும். இந்த மாதிரி கிரெல் தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு குளோன்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க, அதனால அவங்களை வந்துட்டு கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம எதனாலையும் இவன் அப்படி பண்றான் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குதுங்க. சோ அவன் ஏதாவது துரோகம் பண்றான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா கிரெல்ல வந்துட்டு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. பட் ஆனா கிரெல்ல பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, ஏன்னா நிறைய பேர் சாக நேரிடுதுதான். பட் இருந்தாலும் வெற்றிகரமா வந்து பாத்தீங்கன்னா கிரெல்ல பிடிச்சிடுறாங்க. சோ பிடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படி துரோகம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க பரவாயில்லையே உங்களுக்கு எல்லாம் அறிவில் நினைச்ச சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி டயலாக் எல்லாம் விடுவார் தான். இதுக்கு முன்னத்து சீன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற வேலை தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற சொல்லும்போது கேப்டன் ரெக்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேசி விட்டுருவாரு. நாங்க ஒன்றும் ரோபோட்ஸ் கிடையாது, டிராய்ட்ஸ் கிடையாது, சொல்ற வேலையை செய்யறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு, நாங்களும் மனுஷங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிருப்பாரு. சோ இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட பிரேக் டவுன் பார்க்கும் போதே சொல்லியிருப்போம். சோ இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டு அதனால சொன்னேன். சோ அது தொடர்ந்து நம்ம பாங்க்ரெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் எதனால பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஜெடாய் மலந்த நம்பிக்கை எல்லாம் வந்துட்டு இழந்துட்டேன், டார்க் ஆர்டர் அதாவது நம்ம சித்தோட ஆர்டர் வந்துட்டு ரைஸ் ஆயிட்டு இருக்கு, நான் என்னோட விஷன்ஸ்ல பார்த்தேன் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்கள்னாலேயே வந்துட்டு அவங்க எல்லாருமே தோக்கடிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படிங்க மாதிரி சொல்றது மட்டும் இல்லாமல் நான் இங்கிருந்து போயிட்டு கவுண்டுக்கு கீழே சேர்ந்துருவேன், கவுண்டுக்கு கிட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம் டார்க் பவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற ஆட்கள் ஒன்னு டார்க் சீரியஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா க்ளோன் ட்ரூப்பர்ஸ், இவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெடாய் ரிப்பப்ளிக் எல்லாருமே தோக்க போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஆனால் இந்த விஷயம் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பேத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியல தான். பட் இருந்தாலும் இவனை உயிரோட விட்டு வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோன் ட்ரூப்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாங்க்ரெல்ல கொன்றுவாங்க. ஸோ இந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு நம்ம ஆர்டர் 66 அப்படிங்கிற அந்த வரலாறு பார்க்கும்போதே பார்த்துருப்போம். சோ அது வந்து ஆனிக்கினும் அசோகா வந்துட்டு ஒரு மொத்த காலிலையுமே காணாம போயிருச்சு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறக்கா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. சோ கூட வந்துட்டு நம்ம ஓபியோன்னு போறாப்ல. சோ யாரு வந்துட்டு காணாம போயிட்டாங்கன்னா நம்ம அசோகா டேனோட இனத்தை சேர்ந்த டொக்ரு டென்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. சோ எப்படின்னா செப்பரட்டிஸ்ட் வந்து அவங்களோட இடத்துக்குள்ள வரது மட்டும் இல்லாம நம்ம கவுண்டுக்கு வந்து என்ன பண்ணிருப்பாருனா இந்த மாதிரி ஜைக்ரேனியன் ஸ்லேவர்ஸுக்கு அந்த நாட்டு மக்களை கொடுத்துருப்பாருங்க. சோ பாதுகாப்பு அளிக்கிறதா வந்துட்டு அடிமையாக்கி இருப்பாங்க. சோ அடிமையாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை கேட்கும் ஆனக்கினுக்கும் கடுப்பாகுது, அதே சமயம் அசோகாவோட இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லும்போது அசோகாக்கும் கடுப்பாகுது. ஸோ எல்லாரும் வந்து சைக்ரேனியன் சேவர்ஸ் வந்துட்டு எடுத்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அடிமைகளாக போய் சிக்கிடுறாங்க. ஸோ மாட்டினவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. ஸோ சீசன் 4 பார்ட் 2 விரைவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணிட்டு உங்களோட தாட்ஸ்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சஜஷன் இருந்தால் சஜஷன் சொல்லுங்க. மேலும் ஒரு புது வீடியோ பார்க்கும் முறை உங்களோட மருந்து நடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் அஸ் அண்ட் எஸ்எஸ். ஸோ அதை விட மனுஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, லைஃப் நல்லா இருக்கும்.